வணக்கம் இன்னைக்கு வெஜ் பீஸா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றரை கப்பு மைதா எடுத்துக்கோங்க இந்த கப்பில் அளவு ஒரு ஸ்பூன் சுகர் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சுடு தண்ணி கொஞ்சம் வச்சு அந்த ஈஸ்ட்டில் வந்து ஊற்றுங்க அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க எடுத்து அதை கொஞ்சம் கலந்து விடுங்க ஸ்பூன் நல்ல ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் மைதா மாவு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க தேவையான உப்பு சுகர் போட்டுருங்க அது எல்லாத்தையும் கலந்து விடுங்க சுகரு சால்ட்டு எல்லாமே கலந்து வர விடுங்க அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க அந்த ஈஸ்ட்டை வந்து ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடுங்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் பெ பெசுறின பிறகு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசையணும் பிசைஞ்சாதான் அந்த சாஃப்டாக வரும் பேஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா கைனால் வச்சு இப்படி இது பண்ணி உருட்டி விடுங்க இந்த மாதிரி உருட்டி வச்சுருங்க அது மேலே ஆயில் தடவி விட்டுருங்க இல்லைன்னா மேலே வந்து மாவு காஞ்சி போயிடும் அதனால் ஆயில் தடவி விட்டுருங்க தடவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தா அந்த பாருங்கள் நல்லா பொஸ்ஸுன்னு இருக்கும் மாவு வந்து நல்லா ஊதி போய் இருக்கும் அந்த இதை மாவை வந்து நல்லா குத்தி விடுங்க மறுபடியும் நல்லா பிசையணும் திரும்ப பிசையணும் நல்லா மாவை பிசையும் போதே நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு நல்லா பவுலில் வச்சு நல்லா கிளரி பிசை பிசைஞ்சி விடுங்க இந்த மாதிரி குத்தி விடணும் ரெட் கேப்சிகம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோ கேப்சிகம் கொஞ்சம் க்ரீன் கேப்சிகம் கொஞ்சம் ஆலிவ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சீஸ் ஸ்லைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க சீஸ் துண்டு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க மசரலா சீஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சம் டொமேட்டோ சாஸில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை போட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து விடுங்க அதுக்கப்புறம் பீஸா ஹர்ப்ஸ் அதில் போடுங்க சும்மா கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க அப்புறம் கவுண்டர் டாப்பை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மாவை போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இழுத்து பிசையணும் அப்போ தான் மாவு சாஃப்ட் ஆகும் இன்னும் நல்லா இந்த மாதிரி இழுத்து பிசைஞ்சு விடுங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு துண்டாக போடணும் ஒரு பீஸ் வந்து சின்னதாக போட்டுக்கோங்க அதை நல்லா உருட்டிடுங்க இந்த மாதிரி பண்ணி நல்லா உருட்டி உருட்டிக்கோங்க அந்த இதையும் நல்லா உருட்டிக்கோங்க மாவை இந்த உருட்டி வச்ச மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மூடி வச்சுருங்க அப்புறம் எடுத்து பார்த்தா மறுபடியும் மாவு வந்து புஷுன்னு இருக்கும் இப்போ அதை எடுத்து சின்ன உருண்டையை வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிருங்க மெல்லிஸாக ஃபோர்க் வச்சு குத்தி விடுங்க அப்போ தான் வந்து அவனில் வைக்கும்போது அது உள்ளே வந்து பொசுன்னு இல்லாமல் நல்லா வெந்து வரும் மாவு பொ பொங்கி வராமல் இருக்கும் திரும்ப தோசைக்கல்ல போட்டு அதை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப வேக விடக்கூடாது ஆஃப் குக் ஆனால் போதும் திரும்ப அதை மறுபடியும் மாவு போட்டு இன்னொரு பேஸ் வந்து கனமாக இருக்கணும் அதையும் நல்லா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் கனமாக இருந்தால் போதும் அந்த மேல் பேஸுக்கு அளவுக்கு இருக்கிற மாதிரி பெச உருட்டி விட்டுக்கோங்க மாவு நல்லா தேய்ச்சி விடுங்க திரும்ப அதை வச்சு பார்க்கணும் அதை விட பெருசாக இருக்கணும் பேஸு கீழே உள்ள பேஸு அதுக்கு மேலே வந்து சீஸ் ஸ்லைஸை வந்து ஓரங்கள் அப்படியே கட் பண்ணி ஒட்டிடுங்க அதுக்கு மேலே சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி தடை விட்டுருங்க திரும்ப நம்ம சூடு பண்ண அந்த லேயரை வந்து மேலே வச்சுருங்க வச்சு அதை ஓரங்களெல்லாம் நல்லா சுருட்டி விட்டுருங்க சீஸ் வெளியே வந்துடாமல் நல்லா சுருட்டி விட்டுருங்க எல்லா பக்கமும் ஃபோர்க் வச்சு அப்படியே தடைய இழுத்து விடுங்க வெளியே வந்துடாமல் மாவு பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ஃபோர்க்கை வச்சு குத்தி விடணும் அதுக்கப்புறம் சாஸ் வந்து நம்ம ரெடி ரெடி பண்ணி வச்ச சாஸை வந்து ஃபுல்லாக தடவி விட்டுருங்க எல்லா பக்கமும் தடவி விடுங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் வந்து தூவி விடுங்க அப்புறம் காய்கறி எல்லாமே வச்சு விடலாம் எல்லோ கேப்சிகம் வச்சுட்டு எல்லாமே அப்படியே வச்சு விடுங்க ரெட் கேப்சிகம் கிரீன் கேப்சிகம் ஆனியன் எல்லாமே அப்படியே நெருக்கமாக வச்சு விடுங்க எல்லா பக்கமும் நெருக்கமாக வச்சு விடுங்க அப்புறம் ஆலிவ் வச்சு விடுங்க ஆலிவ் வச்சுருக்கேன் ஜலப்பினா இருந்தால் கூட வச்சுக்கலாம் இப்போ என்கிட்ட இல்லை அதனால் நான் வைக்கல அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து மசாலா சீஸ் அப்படியே தூவி விட்டுட்டு ஓரங்களில் வந்து மில்க் வச்சு சைடில் தடவி விட்ருங்க ஏன்னா காஞ்சிருக்கும் மாவு அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ப்ரீஹீட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீஸாவை உள்ளே வச்சுட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ண வைங்க பேக் ஆகிட்டுருக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆனோன்னு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து சில்லி ஃபே ஃப்ளேக்ஸ் போடுங்க அதுக்கப்புறம் பீஸா ஹர்ப்ஸ் கொஞ்சம் தூவி விடுங்க கட் பண்ணிடலாம் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணுங்க நல்லா மாவுலாம் வெந்து உள்ளே நல்லா இருக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ